அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க என்னடா இவ்வளவு அடிமட்டத்துக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு தற்போது திமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதா இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். திமுகவுடைய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்கூட்டங்களை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த பொதுக்கூட்டங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக காணப்பட்ட ஒரு காரணத்தினால வேற வழியே இல்லை அப்படின்னு இறுதிக்கட்டமாக திமுகவுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு சேர்லையுமே அவங்களுக்கு தின்பண்டங்கள், பிரியாணி, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி தின்பண்டங்களை கொடுத்து உட்கார வைக்க பார்த்தாங்க. அப்படி இருந்துமே ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு பொதுக்கூட்டத்துல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை வச்சிருக்கிறது திமுக. இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. திருவிழாலேயே இந்த மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி இந்த இளைஞர் அணி மாநாட்டுல பாத்தீங்கன்னா நடிகை தமன் ஆடியிருந்த காவாலியா பாட்டுக்கு அரையும் குறையுமாக ஆடை அணிந்து பெண்கள் நடனம் ஆடி இருந்ததும் அதற்கு பிறகு அந்த இடத்துல கூட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டோர் சேர்ந்து இருந்ததும் வேற வழியே இல்லை அப்படின்னு இந்த அளவுக்கு திமுக கட்சி இறங்கிட்டாங்க அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நகைச்சுவையாகவும் பாத்துருக்காங்க. இவங்களை எப்படினா நம்ம ஆட்சியில உட்கார வச்சோம் அப்படின்னு மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு தற்போது திமுக நிர்வாகிகள் காரியத்தை பண்ணிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னதாக கலைஞர் நூற்றாண்டு விழால கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நடிகர்கள் வந்துமே அந்த பகுதியில் இருந்த மக்களே அந்த கூட்டத்தில் கலந்துக்காத போது வேற என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த திமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தற்போது இந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுகவுடைய பொதுக்கூட்டங்களை பாக்கிறது வராங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான நடன காட்சிகளை பாக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா தற்போது விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க இது குறித்து தொலைக்காட்சிகள் நிர்வாகிகள் செய்திருக்கக்கூடிய இந்த காரியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.